வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நான் பயிற்சியாளர் ராஜா காளிமுத்தன். இன்று நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு, காலிஸ்தான் இயக்கம், அது குறித்து இன்று பார்க்க போகிறோம். ஏன் இது நடப்பு நிகழ்வுகளில் வந்திருக்கு? சில காரணங்கள். ஒரு காரணம், அம்ரித் பால் சிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு காலிஸ்தான் நபர், ஒரு தலைவராக சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒருத்தர் அம்ரித் பால் சிங். அவர் இந்தியாவில் வந்து இந்திய போலீஸ் அவரை பிடித்திருக்கிறாங்க, அது ஒரு காரணம். இரண்டாவது, ஹர்தீப் சிங் நிஜார் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் ஒரு காலிஸ்தான் நாடு வேணும் இந்தியாவிற்காக அப்படின்னு தீவிரவாதம் சார்ந்த நடவடிக்கையில் ஈடுபட்டவர், கொலை செய்யப்பட்டுள்ளார். எங்கு? கனடாவில். இதற்கு காரணம் இந்திய அரசாங்கம் அப்படின்னு கனடா நாட்டுடைய பிரதம மந்திரி தெரிவித்துள்ளார். இதனை குறித்து இதுனா என்ன, இந்த காலிஸ்தான் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் முதல் நம்ம பார்க்க போகிறோம். முத இந்த காலிஸ்தான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பகுதி, நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் ஒரு பகுதி, ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், இந்தியா, இந்த இடத்தை தான் என்ன சொல்கிறாங்க, காலிஸ்தான். காலிஸ்தான், த லேண்ட் ஆஃப் த பியூர், புனித தலம், அதுதான் அதுக்கான மீனிங். இந்த நிலம் எதற்கு? வரலாற்றில் ரஞ்சித் சிங் அப்படின்னு இவரை பற்றி வந்து நம்ம படிப்போம். சீக் எம்பையர், சீக்கியர்களுக்கான ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யம் வந்து பார்த்தீங்கன்னா திரு ரஞ்சித் சிங் அவருடைய காலத்தில் உருவானது. மிசில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வீரர்கள் இருந்தாங்க. இதன் மூலமாக அந்த காலத்தில் சீக் சாம்ராஜ்யம், சீக் எம்பையர் உருவானது. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா 1940களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முஸ்லீம் லீக் லாகூர் ரெசல்யூஷன் கொண்டு வராங்க. லாகூர் ரெசல்யூஷன் அப்படின்றத வந்து கொண்டு வராங்க. இதில் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நாடு கேட்குறாங்க. அதே மாதிரி 1940களில் டாக்டர் வீர் சிங் பாட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர், சீக்கியர்களுக்காக தனியாக ஒரு நிலம் வேண்டும், அந்த நிலம் இந்த புனித தலமாக இருக்கணும், காலிஸ்தான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பேரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்தை தெரிவித்து அதை ஒரு பேம்ப்ளெட் மூலம் கொடுக்குறார். அந்த பேம்ப்ளெட்டுக்கு தலைப்பே பார்த்தீங்கன்னா காலிஸ்தான் தான். இந்த குறிப்பிட்ட இடம், இந்த பஞ்சாபில் சில இடங்கள், ஹிமாச்சல பிரதேசம், ஹரியானா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாப், அந்த இடத்தெல்லாம் சேர்ந்து தான் காலிஸ்தான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாடு கேட்கப்படுகிறது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில், 1980களில் தனி நாடு வேணும் அப்படின்ற கோரிக்கை அங்கே அதிகமாக இருந்தது. அதன் பிறகு வந்து நீங்கள் பார்த்தீர்களானால் எமர்ஜென்சி அவசர நிலையும் பஞ்சாப், அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் அதிகப்படியாக போடப்பட்டது. அதன் பிறகு 1984 நம்மளுடைய பழைய பிரதம மந்திரி இந்திரா காந்தி அவர்களால் ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை, ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நடத்தப்பட்டது. எதற்காக? பிந்தர்வாலே எனப்படக்கூடிய ஒரு தீவிரவாதி தங்க கோயில் உள்ளே இருக்கிறார். பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததால் பிந்தர்வாலைய அந்த கோயிலை விட்டு வெளியேற்றுவதற்கு ஜென்ரல் பிரார் தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு குழு அனுப்பப்படுகிறது. அவர் பிந்தர்வாலே அந்த நடவடிக்கையில் கொல்லப்படுகிறார். இந்த நடவடிக்கையில் தங்க கோயில் சேதப்படுத்தப்படுகிறது. சீக் மத மக்களுடைய அந்த உணர்வுகள் பாதிக்கப்படுகிறது. ஆனால் அரசாங்கம் ஒரு நல்ல நோக்கமாக தான் திரு பிந்தர்வாலேவை வந்து எடுத்தாக வேண்டும், கோயிலிருந்து வெளியே செல்ல வேண்டும் என அறிவுறுத்திய பிறகும் உள்ளே தான் இருந்தார். அதன் பிறகு இந்திரா காந்தி அவர்களும் அவருடைய அறிவுரையின் பேரில் ஜென்ரல் பிரார் அவர்கள் இந்த ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நடவடிக்கை 1984 நடத்துகிறார்கள். இதன் பிறகு நடைபெற்றது என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா, தன்னுடைய
மெய்காப்பாளர்கள் பாடிகார்ட்ஸாலேயே த இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இஸ் அசாசினேட்டட். இந்திய பிரதம மந்திரி அவர்கள் தன்னுடைய மெய்காப்பாளர்களால் அக்டோபர் 31, 1984 சுட்டு வீழ்த்தப்படுகிறார். அதன் தொடர்ச்சியாக ஒரு பெரிய கலவரம் நியூடெல்லி, பஞ்சாப் அது மாதிரி இடங்களில் 1984 நடைபெறுகிறது. அதற்கு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் ஏர் இண்டியா ஒரு ஃப்ளைட் நம்பர் 182 அதுவும் குண்டு வைத்து தகர்க்கப்படுகிறது. ஸோ அந்த காலிஸ்தான் இயக்கம், இந்த தனிநாடு கேட்கக்கூடிய இயக்கம் சார்ந்த தகவல்களை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். டிஎன்பிஎஸ்சி பரீட்சைகளில் இதை சார்ந்த தரவுகள் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனை பொறுத்த வரைக்கும் வரலாற்றிலையும் சரி, பாலிட்டி அரசியலமைப்பையும் சரி சார்ந்த கேள்விகளும் நமக்கு நிறையா வரும். ரஞ்சித் சிங் யார்? சீக் எம்பையர், சீக்கியர்களுடைய ராஜ்யம் என்ன? அதன் பிறகு லாகூர் ரெசல்யூஷனோட காலிஸ்தான் சொல்லப்படக்கூடிய நாடு கேட்டது யார்? டாக்டர் வீர் சிங் பாட்டி. அதன் பிறகு ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது என்ன? ஜென்ரல் பிரார் அவர்கள் என்ன? நம்ம பிரதம மந்திரி அசாசினேட் பண்ணப்பட்ட தினம், அது மாதிரி கேள்விகள்லாம் நிறைய இதை சார்ந்த பரீட்சைகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த தரவுகளை பார்த்து வைத்துக் கொள்ளவும், இதை சார்ந்த கேள்விகள் வரும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.